Hello friends, welcome to Clickinfotamil YouTube channel. Final vacancy for the post of multitasking non-technical staff and Havaldar CBIC and CBN examination 2022. அப்படிங்கிற மாதிரி அந்த region wise அந்த vacancy details கொடுத்திருக்காங்க. So இந்த அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து CBIC and CBN அப்படினா CBIC Central Board of Indirect Tax and Customs அதான் வந்து CBIC னு சொல்றாங்க. CBN கிறது வந்து Central Bureau of Narcotics அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. So இது ரெண்டுமே வந்து under Department of Revenue Ministry Finance கீழ வர அந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமா வந்து இந்த காலியா இருக்கிற அந்த வேகன்சி ஃபில் பண்றதுக்கான அந்த ரெக்யூர்மெண்ட் தான் ஃபைனல் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் வந்து எஸ்எஸ்சி மூலயமா வந்து இந்த வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ்ல வந்து எஸ்எஸ்சி மூலயமா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இந்த வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ வேரியஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அந்த வேகன்சிக்கான வேகன்சியை காலியாக உள்ள அந்த பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலயமா எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் பார்த்தா ரீஜியன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்த்தன் ரீஜியன், சென்ட்ரல் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வேன்னு சொல்லி எல்லா ரீஜியன் வைஸ் ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேகன்சி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்ட், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி இந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. சவுத்தர்ன் ரீஜியன் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அன்ரிசர்வ்டில் வந்து 205, ஓபிசியில் 106, எஸ்சியில் 58, எஸ்சியில் 16, இடபிள்யூஎஸ்ல 51, ஸோ டோட்டலாக 436, அதில் வந்து இஎஸ்எம் 21, டிசபிலிட்டிஸ்க்கான அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இது வந்து 11/10/2023 18 வயசுல இருந்து 25 வயசுல உள்ளவங்களுக்கான அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து டோட்டல் வேகன்சி வந்து ரீஜியன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தர்ன் ரீஜியனில் வந்து டோட்டலாக வந்து 1132 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து ஹவல்தாரில் வந்து 11/10/2023 அந்த டேட்டுக்குள்ளே வந்து 18 27 வயசுக்குள்ளே உள்ளவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் ரீஜியன் வைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சவுத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக 119 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து இதுக்கான அந்த டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் 164 வேகன்சி. ஸோ இதில் எம்டிஎஸ் ஏஜ் குரூப் வைஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த ஏஜ் குரூப் வைஸ் 18-25 வயசுக்குள்ள டோட்டலாக எல்லா ரீஜியனையும் சேர்த்து அன்ரிசர்வ்டில் எவ்வளோ வேகன்சி, ஓபிசியில் எவ்வளவு, எஸ்சியில் எவ்வளோ, எஸ்டியில் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 8519. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 18-27 வயசு உள்ள ஏஜ் குரூப்பில் எம்டிஎஸ்ல பார்த்தோம்னா 2740. அவள்தான் சிபிஐசியில் வந்து 529 டோட்டல் வேகன்சி. ஸோ கிராண்ட் டோட்டல் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து டோட்டல் வேகன்சி 11,788 வேகன்சி எஸ்எஸ்சி மூலயமா வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கறதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர்ல வந்து எஸ்எஸ்சியில வந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கான அந்த டீட்டெயில்டு நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம எஸ்எஸ்சியில வர்ற அப்டேட்டா நம்ம அடிக்கடி நம்ம வீடியோல அடுத்தடுத்த வீடியோல நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.